Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு old jeansல இருந்து ஒரு bag அப்புறம் coin pouch எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளா தான் நான் வந்து ஸ்டிட்ச் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேக் ஸ்டிட்ச் பண்றதுக்கு லெக்கோட ரெண்டு போர்ஷனும் எடுத்திருக்கேன். இது வந்து இதோட லெந்த் வந்து 35 எடுத்திருக்கேன். விட்த் வந்து பேண்டோட வித் தான். நான் வந்து எது எக்ஸசிவ் கட் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம சைடில் இருக்க ஸ்டிச்சஸை வந்து ரெண்டு இதுலேயும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜீன்ல இருக்க பேக்கெட்டையும் நான் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து பேக்கோட ஃப்ரண்ட்ல நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைட் ஸ்டிச்சஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு ரெண்டு லெக்லேயும். அடுத்தது நம்ம பேக்கெட்டையும் தனியாக ரிமூவ் பண்ணி வச்சாச்சு. பேக்கோட ஹேண்டில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல் எடுத்திருக்கேன். லென்த் வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் வேணும். எனக்கு வந்து 15 சென்டிமீட்டரில் தான் கிடச்சிது. ஸோ ரெண்டு 15 சென்டிமீட்டரை ஜாயின் பண்ணி நான் லென்த் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டபுள் சைடில் ஃபோல்ட் பண்ணி நம்மளோட ஹேண்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், பேக்கோட நம்ம ரெண்டு ஹேண்டிலையும் ரெடி பண்ணிட்டோம். நம்ம எடுத்து வச்சிருந்த பாக்கெட்டை பேக்கோட ஃப்ரண்ட் சைடில் வச்சு கரெக்டாக சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை பேக்கோட ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு கார்னரில் 3 கார்னர்ஸில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். பேக்கோட டாப்பில் இருக்கிறதையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக்கோட கார்னரில் இந்த மாதிரி 5x5 மார்க் பண்ணிவிட்டு அந்த டைகனலாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு டைகனலும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பேக்கோட ஹேண்டில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஹேண்டில் கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் அந்த ஹேண்டிலை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பேக்கோட ஸ்டிச்சஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் யார் வேணால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக வரும். லென்த் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்,
ஒரு 15 டு 20 மினிட்ஸ்ல ரொம்பவே கியூட்டான பேக்கை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சின்னதாக ஒரு காயின் பவுச் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிள், ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு. இதோட லென்த் வந்து 15 கிராஸ் 10 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஜிப்பர் இந்த மாதிரி வச்சு டபுள் சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜிப்பர் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நாம் ரெண்டு கார்னர்லேயும் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். அவ்வளோதான், வெறும் 5 நிமிஷத்தில் நம்ம காயின் பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதை வச்சு சின்னதாக ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்ம காயின் பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த காயின் பவுச் வந்து நம்ம ஹேண்ட் ஸ்டிச்சஸ் கூட போடலாம். அதுவும் ரொம்ப சிம்பிளாக ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே இதோட ஒர்க் வந்து முடிஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான நம்ம ஓல்ட் ஜீன்ஸை வச்சு ஒரு பேக்கும் நம்ம பவுச்சும் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.